புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒவ்வொரு பெண்ணுக்குமே குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குழந்தை பிறந்த பிறகு இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பது மிகவும் ஒரு சுகமான உணர்வு அப்படிங்கிறது நிறைய பெண்கள் உணரக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு. துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு நம்ம பார்க்கும்போது குழந்தை பிறந்த பிறகு கூட தாய்ப்பால் சரியாக வராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது அந்த தாயும் சேயும் மிகுந்த கவலைக்கும் வருத்தத்திற்கும் உள்ளாகிறத நம்ம பார்க்க முடியும். என்னதான் குழந்தைக்கு இன்றைக்கு ஃபார்முலா மில்க் எல்லாம் நிறைய கிடைச்சிட்டா கூட தாய்ப்பாலை விட சிறந்த ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள்ங்கிற பேர்ல நிறைய உணவுகள் கொடுக்கப்பட்டாலும் கூட இன்றைக்கு தாய்ப்பாலுக்கு நிகரான உணவு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. ஒரு தாய்ப்பால் அந்த குழந்தை அருந்தும் போது அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய உணர்வுகளும் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றமாக மாறிவிடுவதை நம்ம பார்க்கிறோம். தாய்ப்பாலற்ற குழந்தை நிச்சயமாக நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள குழந்தையாகவே வளர்றத நம்ம அனுபவத்தில் நிறைய பார்க்கிறோம். நவீன மருத்துவமும் நவீன உணவியலாளர்களும் தாய்ப்பாலை விட சிறந்த மற்ற சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை சொன்னாலும் கூட இன்றைக்கு தாய்ப்பாலுக்கு நிகரான உணவு இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்றைக்கு இயற்கையான உணவுகளை கொண்டு ஒரு குழந்தை பிறந்திருக்கக்கூடிய தாய் எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொண்டால் அந்த குழந்தைக்கு இயற்கையாக தாய்ப்பால் நிறைய சுரக்கும் அப்படிங்கிறது விஷயத்தை பற்றி தான் இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தாய்ப்பால் சுரப்புக்காக ஊசி மருந்துகளையும் தாய்ப்பால் சுரப்புக்காக மருந்துகளையும் எடுத்துக்கொண்டாலும் கூட நல்ல பலன் கிடைக்காத ஒரு சூழலில் கூட நான் சொல்லக்கூடிய 10 உணவுகளை உணவாக தினசரி நீங்க பயன்படுத்த ஆரம்பித்தாலே தாய்ப்பால் சுரப்பு நன்றாக வருவதையும் தாயும் சேயும் நலமாக இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். முதல்ல பார்லி. நம்ம பார்லி கஞ்சின்னு சொல்லுவோம் இல்லையா, பொதுவா உடம்புல கை கால்லாம் வீங்குது காய்ச்சல்லாம் ஏற்படும் போது முதல்ல கொடுக்கக்கூடிய மருந்து எது உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்லி தான். பார்லியிலிருந்து செய்யக்கூடிய அந்த கஞ்சி அந்த தாய் தினசரி ஒரு 100 மில்லி அளவுக்கு சாப்பிட்டாலே தாய்ப்பால் சுரப்பு நன்றாக அதிகமாகிறத பார்க்க முடியும். நம்ம நாட்டில் வந்து பார்லியை வந்து அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய வழக்கம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா போன்ற யூரோப் போன்ற நாடுகள்லாம் இன்றைக்கு மருத்துவமனையிலேயே தாய்ப்பால் குறையும் போது பார்லியில வந்து கஞ்சியாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ பார்லி கஞ்சி மிகப்பெரிய அளவில் தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அழகான உணவு. இன்றைக்கு குழந்தை பெற்று தாய்ப்பால் சுரப்பு குறைவாக அல்லது இல்லாமல் இருக்கக்கூடிய தாயார்கள் யார் இருந்தாலும் அவர்கள் அந்த பார்லி கஞ்சை சாப்பிட ஆரம்பித்தாலே நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு குழந்தை பிறப்புக்கு பிறகு தாய்க்கு ஏற்படுகின்ற பலவீனங்களையும் பால் சுரப்பதற்கும் கருப்பை மண்டலம் சார்ந்த பலவீனங்களையும் மாற்றக்கூடிய அழகான மற்றொரு மருந்து வெந்தயம். முளை கட்டிய வெந்தயத்தை 50 கிராம் அளவுக்கு தினசரி அந்த தாய் மென்று சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொள்ளும் போது மிகப்பெரிய அளவில் பால் சுரப்பு அதிகமாகிறத பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேரை நான் பார்க்குறேன், நிறைய பெண்களை நான் பார்க்கிறேன், நிறைய கிராமத்தில் இருந்து வரக்கூடிய பெண்கள், அதுவும் அந்த வயதான ஒரு 80-90 வயது இருக்கக்கூடிய பாட்டியாளர்கள்லாம் வரும்போது அவங்க ரொம்ப அழகா என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம், உங்க நிகழ்ச்சிகளை நான் பார்த்தேன், பேத்திக்கு வந்து இந்த மாதிரி குழந்தை பிறந்து பாலே சுரக்காம இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டான் குழந்தை, அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி வெந்தயத்தை முளைக்கட்டி நாங்க கொடுத்தோம், 1 வாரத்திலேயே பால் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு, 6 மாதம் 8 மாதம் டெய்லி சாப்பிட்றாங்க, பொண்ணும் நல்லா இருக்கா குழந்தையும் நல்லா இருக்குன்னு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறத நான் பார்க்குறேன். அந்த வகையில் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் குழந்தையுடைய தாய்ப்பால் நன்றாக ஊறுவதற்கு வெந்தயம் ஒரு மிகச்சிறிய மருந்து. அந்த வெந்தயத்தை முளைக்கட்டணும். இப்போ ஒரு பெண்ணுடைய எடை 50 கிலோ இருக்காங்கன்னா 1 கிலோவுக்கு 1 கிராம், 50 கிலோ இருக்காங்கன்னா 50 கிராம் வெந்தயம் 3 நாட்கள் ஈரத்துணியில் சுற்றி வைங்க. 4வது நாள் காலையில முளை வந்திருக்கக்கூடிய அந்த வெந்தயத்தை காலையில எழுந்த உடனே பல் துளக்கி வெந்நீர் வைத்து வாய் கொப்பளித்து அதன் பிறகு இந்த முளை கட்டிய வெந்தயத்தை அப்படியே மென்று சாப்பிடுங்க. நல்லா அரைத்து பால் போல அதுல சாறு வரும், அதோட சேர்த்து சாப்பிடுங்க. மென்று மென்று நீங்க எந்த அளவுக்கு மென்று அரைத்து கூழாக்கி சாப்பிட்றோமோ அவ்வளோ வேகமா உடல்ல போய் வேலை செய்து உடனே பால் சுரப்பு அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியும். 1-2 வாரங்கள் சாப்பிட்டாலே கணிசமான பால் சுரப்பு அதிகமாகிறது நம்ம பார்க்க முடியும். பார்லி கஞ்சி வெந்தயம் இந்த ரெண்டுமே டாப் 10 அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் 2 இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும். இது ரெண்டுமே நம்ம உணவாக பயன்படுத்துறதுதான், அதனால கவலைப்படாமல் நம்ம பயன்படுத்தலாம். 3வது கொட்டைகள், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி,
அக்ரூட்டு, நம்மளுடைய வெண்பூசணியில் இருக்கக்கூடிய விதைகள் அல்லது பூசணி விதைகள், சூரியகாந்தி பூவுடைய விதைகள், இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா லாக்டோஜெனிக்னு சொல்லுவாங்க, பால் ஊற வைப்பதற்கான முக்கியமான உணவுகள்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் நம்ம மாடர்ன் மெடிசனில் போகும்போது இன்றைக்கு பால் ஊற வைக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த திரவங்கள் அல்லது அந்த பவுடர்ஸ் எது கொடுக்குறாங்களோ அதில் முக்கியமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொட்டைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த வீட்லேயே என்ன பண்ணலான்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அல்லது பெண்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ரெண்டு முந்திரி, ரெண்டு பாதாம், ரெண்டு பிஸ்தா பருப்பு, ரெண்டு அக்ரூட்டு, ரெண்டு பூசணி விதை, வெண்பூசணி விதை அல்லது பூசணி விதைகள், வெள்ளரி விதைகள் ஒரு இரண்டு, அது கூடவே வந்து சூரியகாந்தி விதைகள் ஒரு இரண்டு, இதெல்லாம் நமக்கு சாதாரணமாக எல்லா ஜென்ரல் ஸ்டோர்லேயும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான். அது கூட பேரிச்சை பழம் ரெண்டு, அத்திப்பழம் ரெண்டு, இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு 100 மில்லி பால் எடுத்து 200 மில்லி தண்ணீர் அதில் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா தூளாக்கி போட்டு நன்றாக அதை வேகின்ற வரை வைத்து இல்லை நல்லா மைய அரைத்து இதை காலையில் ஒருவேளை மாலை ஒருவேளை ஒரு ட்ரிங்க் மாதிரி சாப்பிட்டோம்னா இதுவும் பால் உற்பத்திக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நட்ஸை நம்ம சாப்பிட்டோம்னாலே உடல் ஆரோக்கியம் அடைவதை பார்க்க முடியும். அதே போல் இதில் கிடைக்க இன்னொரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த பிரசவ காலத்தின் போது குறிப்பாக சுகப்பிரசவம் ஆகும்போது ஏற்படுகின்ற இடுப்பு வலி, கால் வலி, முதுகுத்தண்டு வலி இவை அனைத்துமே வேகமாக மறைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். இதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுன்னா நிச்சயமாக நம்ம இந்த அழகான நட்ஸை நம்ம சொல்ல முடியும். நான்காவது தண்ணீர் விட்டான் கிழங்கு. இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவம் சார்ந்த, சித்த மருத்துவம் சார்ந்த எந்த முறைக்கு நீங்கள் போனாலும் இன்றைக்கி தாய்ப்பால் சுரப்புக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கை தான் நம்ம சொல்லணும். தண்ணீர் விட்டான் கிழங்கு பால் கஷாயம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு தாய்ப்பாலை சுரக்க வைக்கக்கூடிய ஒரு உணவினை சொல்லலாம். நம்ம ஊரில் தான் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கை உணவாக சாப்பிடுகின்ற பழக்கத்தை நம்ம மறந்துட்டோம். இன்றைக்கு அமெரிக்காலாம் போறீங்கன்னா ஆஸ்பராகஸ் ரூட் அப்படிங்கிறது நம்ம எப்படி கொத்தமல்லி வெள்ளரிக்காய் சாப்பிடுவோமோ அந்த மாதிரி வேக வைத்த ஆஸ்பராகஸ் ரூட்டுங்கிறது ஒரு சாலட் மாதிரியே அவங்களுக்கு எல்லா உணவோடும் சேர்ந்து வரதை பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் அது வந்து கொஞ்சம் விலை அதிகமான உணவுன்னு கூட நம்ம சொல்லலாம். அசைவ உணவுகள்லாம் இன்றைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் வாங்குறீங்கன்னா அது கூட வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் நம்ம கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி வேக வைத்த அல்லது சமைக்கப்பட்ட ஆஸ்பராகஸ் ரூட்டை கட் பண்ணி கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். நான்காவது ரொம்ப முக்கியமானது தண்ணீர் விட்டான் கிழங்கு பால் கஷாயம். ஒரு 100 மில்லி அளவுக்கு பால் எடுத்து ஒரு 200 மில்லி அளவுக்கு வெந்நீர் சேர்த்து அது நல்லா கொதித்து வரும்போது ஒரு தேக்கரண்டை தண்ணீர் விட்டான் கிழங்கு அதில் போட்டு கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக பால் அளவு குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பால் கஷாயத்தில் தேவனா கொஞ்சம் தேனோ பனங்கற்கண்டோ சேர்த்து இதை காலை ஒருவேளை இரவு ஒருவேளைன்னு சாப்பிடும்போது தாய்ப்பால் ஊறுவது நல்லா அதிகமாகிறத பார்க்க முடியும். அதே நேரத்தில் அந்த தாய்ப்பால் ஊறும்போது அந்த தாயுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த பலவீனங்கள் பெரிய அளவில் மாறுதல் அடைகிறத நம்ம பார்க்க முடியும். இதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாக நிச்சயமாக அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு விஷயத்தை சொல்லலாம். பார்லி ஆகட்டும், அதே போல் வெந்தயம் ஆகட்டும், கொட்டைகள்னு சொல்லக்கூடிய நட்ஸ் ஆகட்டும், தண்ணீர் விட்டான் கிழங்கு ஆகட்டும், இதெல்லாம் சுலபமாக வீட்டிலேயே உணவாக கொடுக்கக்கூடிய உணவுகள் தான். இதைவிட முக்கியமானது ஐந்தாவது ரொம்ப முக்கியமானது நம்ம பார்ப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கீரைகள், அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சோழிய கீரைன்னு ஒன்று சொல்லுவோம். நம்ம ஊரில் ரொம்ப பிரபலம் இல்லை, ஆனால் பெங்களூரில் சோழிய கீரை சாதாரணமாக கிடைக்கும். இந்த சோழிய கீரையை விட வேகமாக பாலை உருவாக்கி ஊற வைக்கக்கூடிய உணவே கிடையாது. சோழிய கீரையை வாரத்திற்கு 2 முறை 3 முறை உணவாக கொடுத்தீங்கன்னா அவ்வளவு அழகாக தாய்ப்பால் ஊறி வருவதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் 5 உணவுகள் என்ன சேர்த்தால் தாய்ப்பால் நிறைய சுரக்கும் அப்படிங்கிறதை பற்றி விவரமாக நாளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.